வணக்கம். முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வந்து பச்சை இலை காய்கறிகளில் ஒன்று. இது வெள்ளை, சிவப்பு, பச்சை மற்றும் ஊதா நிறத்தில் இருக்கும். விட்டமின் ஏ, சி, கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய், இதய நோய் ஏற்படுவதை தடுக்குது. பாருங்கள், முட்டைக்கோஸை வந்து நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கூடுதல் வேணும்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேன் சூடாக்குங்க. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு போட்டுருங்க. கடுகு லைட்டாக வெடித்து வரும்போது உளுந்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக உளுந்து ஆட் பண்ணுங்கள் ஒரு டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா அது கூடவே கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துடலாம். தக்காளியை லைட்டாக வந்து வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமே வேகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு, நமக்கு தெரியும் எவ்வளவு சேர்க்கணும்னு, அந்த அளவு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இனி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காயை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தக்காளி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இனி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அந்த முருங்கைக்காய் கூட சேர்த்து லைட்டாக அந்த முருங்கைக்காயை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முருங்கைக்காய் வந்து நல்லா தக்காளி கூட மிக்ஸ் ஆனதும் நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க கேபேஜை ஆட் பண்ணிடலாம். கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காமலே ரொம்ப சுவையாக இருக்கும். இனி ஒரு கப் தண்ணி இதில் வந்து வேகணும், முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும், அதனால் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி, கேபேஜ், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கேபேஜும் முருங்கைக்காயும் நல்லா வெந்து சூப்பராக ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.